தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நமது தாயின் பாதத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம் ஒவ்வொருவரையும் சமர்ப்பிப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றோம். இடைவிடா சகாய அன்னையினுடைய பாதத்திலே நம்மளுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் சமர்ப்பித்து அன்னையிடமிருந்து அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்வதற்காக நாம் இந்த நேரத்தை செலவிடுவோம். அன்னையினுடைய ஆசிரையும் அருளையும் மன்றாடி நம்மளுடைய வேண்டுதல்களையும் அன்னையானவள் நிறைவேற்றுவாள் என்ற அந்த விசுவாசத்தில் மன்றாடுவோம். கடவுள் உங்களுக்கென்று கொடுக்க நினைக்கும் எதையும் யாராலும் எவராலும் தடுக்க முடியாது. உள்ளத்தில் உண்மை உள்ளவராயிரு, துன்ப வேளையில் பதற்றப்பட வேண்டாம். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள், இழிவு வரும்போது பொறுமையாயிரு. நீ யாருக்கு உதவி நல்லது உண்மையாயிருந்தாலும் முடிவில் ஏமாற்றம் உனக்குத்தான். ஆனால் உனக்கு உதவிட நமது இடைவிடா சகாய அன்னை உள்ளார். உனக்காக அழுவதற்கு உன் கண்கள் இருக்கிறது, கண்ணீரை துடைப்பதற்கு உன் கைகள் இருக்கின்றன. கவலைப்படுவதை விட யாருக்கும் நீ வாழவில்லை என்று சந்தோஷப்படு. வாருங்கள், அன்னையானவள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க இந்த நேரத்திலே மன்றாடுவோம். எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவேம். அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவி இனிய ஸ்நேக தேவனே. எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவேம். உலக இருளை அகற்றவுமது பரலோக ஒளி தாருமே. உலக இருளை அகற்றவுமது பரலோக ஒளி தாருமே. உம்மை கண்டு நன்மை பெற நாதனை அருள் புரியுவாய். எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவேம். அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவே இனிய ஸ்நேக தேவனே. இறைவாவும் அது ஒலியை அனுப்புவீராக, உலகம் மறுமலர்ச்சி பெற செய்வீராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாம், உமது தூய ஆவியின் ஒளியால் உம் மக்களுக்கு அறிவூட்டினீர். அந்த ஆவியால் நாங்கள் நேர்மையானதை உணரவும் அவரது ஆறுதலை பெற்று என்றும் மகிழவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டு. அன்பு இரக்கம் அமைதி போன்ற பண்புகளை கொண்டது சேவை. உனக்கு என்ன செய்ய தோன்றுகிறதோ அதை செய். அதுவும் மனிதருக்கென்று அல்ல, மாறாக கடவுளுக்கென்று செய். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால்
கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பது பொருளாகும். நான் தேடி சென்ற உறவுகள் எல்லாம் என்னை திரும்பி கூட பார்க்காமல் என்னை தனிமையில் விற்றுவிட்டனர். நான் தேடாத ஓர் உறவு என்னை தனிமையில் விட மனமில்லாமல் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அந்த உறவு என்னவென்று திரும்பி பார்த்தேன். அப்பொழுது எனக்காக பலியான இயேசு என்னை தொடர்ந்து வந்தார். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நேரத்திலே நாம் ஒவ்வொருவரும் மன துயரப்பட்டு ஆண்டவரே நான் செய்தவைகளை ஏற்றுக்கொள்ளும் என்னை மன்னியும் என்று மன்றாடும் பொழுது ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் நமக்கு கிடைக்கும். என் நிறைவா நன்மைகள் நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவரும் நீரே. என் பாவங்களால் உம்மை மனநோக செய்து விட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனநொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனந்திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். என் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். ஆமேன். பிறர் துடிக்கும் போது ஓடி வந்து உதவும் கரங்கள் தனக்கென்று பாராது பிறருக்கென்று கொடுக்கும் ஈகை குணம், உடைந்த இதயங்களுக்காக உறவாடும் மனநிலை, ஏவாளின் பிறப்பால் மனிதனுக்கு தண்டனை கிடைத்தது, மரியாளின் பிறப்பால் விடுதலை வாழ்வு கிடைத்தது, பிள்ளையின் விரலில் வலி இருந்தால் தாயின் இதயத்தில் வலி உண்டாகும், பசியற்ற பகையற்ற பிணியற்ற சமுதாயத்தை உருவாக்க தனது ஒரே மகனை அர்ப்பணித்தால் அன்னை மரியாள் நமது தேவைகளை நிறைவு செய்யும். நமது தாய்மார்களை நாம் ஒவ்வொருவரும் அன்பு செய்கின்றோமா? வயதான காலத்தில் விழுதாக இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்ய நாம் காத்து கொண்டிருக்கின்றோமா? இதோ இந்த நேரத்திலே அன்னையிடத்தில் நாம் ஒவ்வொருவரும் அன்றாடுவோம், வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிகு பெற்ற மரியே, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சியை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சகாய அன்னையினிடம் வேண்டுதல்கள். இறைவனோட பரிசுத்த மாதாவே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் தேவைகளில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது நீர் பாராமுகமாயிராதையும் ஆசிர் பெற்றவளும் மோட்சமுடையவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையை அனைத்து ஆபத்துக்களிலும் இருந்து எங்களை காத்தருளும். ஆமேன். இடைவிடா சகாய அன்னையே, உமது திருப்பெயரை எங்களில் நம்பிக்கையை தூண்ட ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். எனது முழு இதயத்தோடு நான் கடவுளுக்கு அன்பும் சேவையும் செய்ய ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும்.
எனது ஜப வாழ்க்கையை நான் அலட்சியம் செய்யாமல் இருக்க ஓ அன்பான என் அன்னையை எனக்கு உதவியருளும். கற்பு என்னும் புண்ணியத்திற்கு எதிராக எழும் சோதனைகளில் ஓ அன்பான என் அன்னையை எனக்கு உதவியருளும். எனது பாவ பழக்கங்களை விட்டுவிட நான் ஆவலோடு உழைக்க ஓ அன்பான என் அன்னையை எனக்கு உதவியருளும். உலகத்தின் தீய சோதனைகள், தீய நண்பர்கள், தீய திரைப்படங்கள், தீய புத்தகங்களை நான் தைரியமாக எதிர்க்க ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவியருளும். திருவருள் சாதனங்களில் நான் அடிக்கடி பங்கு கொண்டு எனது கிறிஸ்தவ கடமையையும் எனது பதவியின் கடமையையும் நிறைவேற்ற ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். எனது வாழ்வில் வரும் எல்லா சோதனைகளையும் மற்றும் துன்பங்களையும் பொறுமையுடன் சந்தித்து கொள்ள ஓ அன்பான என் அன்னையை எனக்கு உதவியருளும். எனது வாழ்வில் வரும் நோய்கள் மற்றும் வேதனைகள், ஏழ்மை மற்றும் துயரங்களிலே ஓ அன்பான என் அன்னையை எனக்கு உதவியருளும். ஒவ்வொரு நாளும் எனது மனமாற்றத்திற்கு ஒருபோதும் தாமதிக்காமல் இருக்க ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவியருளும். உனக்கு நான் என்றென்றும் அன்பு செய்து ஊழியம் செய்யவும் உமது உதவியை கெஞ்சி கேட்கவும் ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். மற்றவர்களும் உம்மை அன்பு செய்து உமக்கு ஊழியம் புரியவும் உம்மை நோக்கி ஜெபிக்கவும் அவர்களை வழி நடத்த ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவியருளும். எனது சாவு நெருங்கி நான் இவ்வுலகை விட்டு பிரிந்து முடிவில்லா வாழ்வுக்கு செல்கையில் ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். எனது கடைசி நேரம், எனது கடைசி மூச்சின் போது என்னை நீர் பாதுகாக்க ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவியருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படியாக இடைவிடா சகாய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. விண்ணக தந்தையே, தூய கன்னியான புனித மரியாவை எல்லா அருள் கொடைகளாலும் அலங்கரித்து உமது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக நித்தியம் தெரிந்து கொண்டீரேன். அந்த உத்தம தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை, பிணி போன்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோமாக. அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையில் வழி நடந்து விண்ணக வாழ்வினை பெற்றுக்கொள்ளாரில் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இன்றைய நவநாள் ஜபம். ஓ இடைவிடா சகாய மாதாவே, உமது உதவியை தேடி உம்மிடம் நம்பிக்கை வைத்து உமது பாதங்களில் விழுந்து கிடக்கும் நிர்பாகிய பாவியான என்னை பார்த்தருளும். இரக்கத்தின் மாதாவே, என் பேரில் இரக்கமாயிரும். நீர் பாவிகளின் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிருக்கிறீர் என்று எல்லோரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆதலால் என் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் சிநேகத்தை முன்னிட்டு உமக்குரிய ஊழியனாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கை தூக்கி ரட்சியும். சர்வ வல்லமையுள்ள கடவுள், தமது இரத்தத்தால் உம்மிடம் நான் இந்த நம்பிக்கை கொள்ளும்படி செய்ததற்கு தோத்திரமும் நன்றியும் செலுத்துகிறேன். இந்த நம்பிக்கை என் நித்திய இரட்சியினத்தின் அறிகுறியாகும். உமது உதவியை தேடாததால் கடந்த காலத்தில் நான் பாவத்தில் மூழ்கினதுமேதான். உமது உதவியால் வெற்றி அடைவேன் என்று நம்புகிறேன். உமது உதவியை தேடினால் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்பதையும் அறிவேன். ஆனால் ஆபத்து காலத்தில் உமது சகாயத்தை தேட அசட்டை செய்ததால் என் ஆத்துமத்தை இழந்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன். ஆகையால் உம்மை நான் கேட்பதும் என் முழு ஆத்துமா ஆவலுடன் உம்மை கெஞ்சி கேட்பதும் என்னவென்றால், நரகம் என்னை தாக்கும் பொழுதெல்லாம் உம்மிடம் ஓடி வந்து நோக்கி ஓ இடைவிடா சகாய மாதாவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வேனாக. ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே, வாழ்கை கத்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடிய திருவேட்டின் கனியாகியே சுவம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
அச்சிஷ்ட மரியை சர்வசனுடைய மாதாவை பாவியில் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். இடைவிட அசகாய மாதாவை உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தர்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடிய திருவேட்டின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியை சர்வசனுடைய மாதாவை பாவியில் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். இடைவிட அசகாய மாதாவே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்கை கத்தரும்படனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடிய திருவேட்டின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே சர்வசனுடைய மாதாவை பாவியில் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். ஓ இடைவிட சகாய தாயே, சக்தி வாய்ந்த முது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மறிப்போரின் மீட்பரமாயிருப்பவர் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றென்றும் ஒழிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையையும் சக்தியையும் வாய்ந்தது. ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தார்கள். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எல்லாம் இடைவிட சகாய தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோமாக. இடைவிட சகாய தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். ஆமீன். ஓ ஆரோக்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாகிய மரியாளையின் அற்புத படத்தை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கின்றீர். அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகிற நாங்கள் உமது இரட்சணத்தின் பேறு பலன்களை நித்தியத்திற்கு அனுபவிக்க பாக்கியவான்களாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆமேன். தீனமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே. தீனமும் வாழ்த்துவோம் ஈது தந்தோ எங்களின் ஹிருதயம். மாதாவே நீர் கொடும் மகனிடம் ஏதோ தந்தோ எங்களின் ஹிருதயம். மாதாவே நீர் கொடும் மகனிடும் எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவுவி. தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே. தினமும் வாழ்த்துவோம். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் கொடூர கொரோனா வைரஸினுடைய ஆபத்துக்களில் இருந்து தப்பித்து கொண்டும் உயிர் வாழ்ந்து கொண்டும் சில ஆன்மாக்கள் இறைவனுடைய பாதத்திலே சேர்ந்து கொண்டும் தான் இருக்கின்றன. இன்றைய நாட்களில் இத்தனை சோதனைகள் நிறைந்த இந்த உலகிலே நாம் ஏன் இறைவனை தேடி வர வேண்டும்? நாம் ஏன் அன்னையிடத்தில் மன்றாட வேண்டும்? நாம் எதற்காக இந்த நவநாளை எடுக்க வேண்டும் என்று ஒரு சிலருடைய மனங்களில் சில குழப்பங்கள் எழத்தான் செய்கின்றது. என்னதான் கடவுளிடத்திலும் அன்னையிடத்திலும் வேண்டினாலும் எந்த ஒரு பலனும் இல்லை என்பவர்கள் ஒரு சிலராக இருக்கலாம். ஆனால்
அன்னையினுடைய அருளாலும் இயேசு கிறிஸ்து நாதருடைய அற்புதத்தாலும் பலர் வாழ்ந்து கொண்டுதான் வருகின்றார்கள், வந்து கொண்டிருக்கின்றோம். இதோ இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் நமக்கு வேண்டியதை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம், வேண்டுவோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் சமுதாயத்தில் உள்ள நல்ல உள்ளங்கள் எத்தனையோ சேவைகளையும் நன்மைகளையும் தங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை என்று செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த நல்ல உள்ளங்களுக்கு இறைவனுடைய ஆசீர் கிடைக்க வேண்டும், மாதாவனுடைய உதவிகரம் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் மன்றாடுவதற்காக இந்த நவநாளை எடுத்திருக்கின்றோம். இந்த நவநாளிலே கண்டிப்பாக நிச்சயமாக வாக்கு மாறாத கடவுள் நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அந்த கடவுளிடம் நமக்கு வேண்டியதை நமது அன்னையானவள் பெற்று தந்து கொண்டுதான் இருக்கின்றாள் என்ற அந்த விசுவாசத்தை நாம் தளர விடாமல் வளர்த்து கொள்ள வேண்டும். உனக்கு தேவையில்லாததை மறந்துவிடு, உன் சந்தோஷமான நேரத்தை மறந்து விடாதே, உன் துன்பங்களை எல்லாம் மறந்துவிடு, உன் வாழ்க்கையில் வரும் நல்லதை ஏற்றுக்கொள். நீ கடவுள் மேல் வைக்கும் நம்பிக்கை உண்மை உள்ளதாக இருந்தால் அது உனக்கு நீ வேண்டும் அனைத்தையும் பெற செய்யும். இன்றைய உலகில் எல்லாம் சில காலம் மட்டுமே. சிலரை மறந்து மன்னித்து கடந்து வெறுத்து விடுங்கள். எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள். நீ வழி ஓடு இருக்கும்போது நேரம் முடிவில்லாதது, நீ தாமதிக்கும் போது நேரம் வேகமானது, நீ சந்தோஷமாக இருக்கும்போது நேரம் குறைவானது, நீ சலிப்பாக இருக்கும்போது நேரம் நீளமானது. தன் மீது விழும் மண்ணை சுமையென நினைப்பதில்லை விதைகள், அதையே சாதகமாக பயன்படுத்தி வளர்கின்றன. பெற்ற மகனை பிறருக்கு அர்ப்பணித்தது, பணிவிடை புரிய வைத்தது, சிலுவையில் கையளித்தது, இறுதி மூச்சு வரை போராட வைத்தது, அவரை உயிர்த்தெழ செய்தது எல்லாம் அன்னை நம் அனைவர் மீதும் வைத்துள்ள நம்பிக்கையாலும் அன்பிற்காகுமே. நம்பிக்கையில்தான் மனிதனை நகர வைக்கின்றது, முன்னெடுத்து வைக்கின்றது. நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக இருக்கிறது, அன்பை பொழிகிறது, புதிய பாதையில் முயற்சி செய்ய முன்னுக்கு வர நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோமாக. முயற்சி தான் வாழ்க்கை, தோல்விகளை வெற்றியின் படிகட்டுகள். விடாமுயற்சி தான் அடிவானத்தை தொடும் அலைகள் என்பதை நினைவில் வைத்து நமது அன்னையின் அன்பு நம்மில் ஊடுருவட்டும், தியாகம் நம்மை தீண்டட்டும், பிறர் நலம் நம்மை பாதிக்கட்டும், நீதி நம்மில் நிலைக்கட்டும், பாசம் நம்மை பாதிக்கட்டும். அன்னையின் பாதத்தில் நம் ஒவ்வொருவரையும் சமர்ப்பிப்போம். நாம் அனைவரும் நல்லதை செய்யவும் தீமையை எரிக்கவும் கருத்து வேறுபாடுகளையும் மனக்கசப்புகளையும் கடந்து புதிய உறவால் சங்கமிக்க நாம் அனைவரும் இன்றைய நவநாள் வழியாக இணைவோம். புயலான வாழ்வு தென்றலாக வேண்டுமா? சுயநல கூட்டங்களை கலைந்து பிறர் நல வானில் பறக்க வேண்டுமாம்? பகைமையை கடந்து பாசத்தில் பயணம் செய்ய வேண்டுமாம்? என்னை பின்செல் என்கிறார் நமது ஆண்டவர். எனவே வாருங்கள், இந்த நவலானின் பயனாக அன்னையினுடைய ஆசிரையும் நமது இயேசுநாதருடைய அருளையும் பெற்று நாம் ஒவ்வொருவரும் சிறந்தவர்களாக வாழ இந்த நாளிலே மன்றாடுவோம். ஆமேன்.
மிகவும் இரக்கமுள்ள தாயையும் தூய கன்னிமாரியையும் உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி பறிவோடு மன்றாடினோர் யாவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு கன்னியரான கன்னிகையையும் அடைக்கலம் தரும் நம்பிக்கையும் என்னை தூண்டுவதால் நாம் உமது திருவடியை ஆண்டி வருகிறேன். பாவியாகி நான் உம் திருமண் துயரத்தோடு உமது இரக்கத்திற்காக காத்து நிற்கிறேன். மனு உருவான திருமகனின் தாயே, என் மன்றாற்றை புறக்கணியாமல் கேட்டரில் வீராக. ஆமேன். நித்திய சுரைக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் சுதிய தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுது. நித்திய சுரிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் சுதியும் தோஸ்ர நமஸ்காரமும் உண்டாக கடவுது. நித்திய சுக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் சுதியும் தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுது. நோயாளிகளை ஆசீர்வதித்தல். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரையும் ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். எனது கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக, மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய மக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயராலே ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமீன். இடைவிடா சகாய அன்னையின் வேண்டுதலால் தந்தை மகன் தூய ஆவியாரின் அருளும் ஆசிரம் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மாண்புயர் வருமானு மனத்தையும் தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுகிறேன்.
புதிய நியம முறைகள் வருக புலங்களாலே மனிதன் எதனை அறிய இயலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்போம் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் மகம் இருவரிடமாய் வருகின்றவர தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக ஆமென் வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் பொழிந்தீரேன் இனிமையெல்லாம் தன் அகத்தை கொண்ட அப்பம் எழுவேன் மன்றாடுவோமாக இறைவா இந்த உயிப்புக்குரிய திருவாரில் சாதனத்திலும் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விற்று சென்றேனும் உமது திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமென் அருணீரை தேவதேவன் போற்றி அவதாம் திருநாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் திரு அன்பை போற்றி அருணீரை தூய ஆவி போற்றி அவர் தம் திரு ஞானம் போற்றி அருணீரை அன்னை மரியால் போற்றி அவர் தம் திரு தூய்மை போற்றி அருள் நீரை சூசை முனியம் போற்றி அவர் தம் திருவாய்மை போற்றி அருள் நீரை தூதரமரர் போற்றி அவர் தம் திரு சேவை போற்றி சகாயமாதாம் இணையில்லாதேவமாதா பவவினை தீர்ப்பால் பதமுனை சேர்ப்பால் நிதம் துணை சேர்ப்பாயே இடைவிட சகாயமாதா இணையில்லாதேவமாதா பவவினை தீர்ப்பாய் பதமுனை சேர்ப்பாய் நீதம் துணை சேர்ப்பாயே ஆராத மன புன்னை ஆற்றிடுவாள் அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள் ஆராத மன புன்னை ஆற்றிடுவாள் அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள் மாறாத கொடுமை நீங்காத வறுமை
தானாக என்றுமே மாற்றிடுவாள். இடைவிட சகாய மாதா இணையில்லா தேவ மாதா பலவினை தீர்ப்பாய் பதமுனை சேர்ப்பாய் நிதம் துணை சேர்ப்பாய். இடைவிட சகாய மாதா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். உறவின் பாலங்களாக இருப்போம். பகைமையை பார்த்தால் பாசத்தோடு வெல்வோம். இறை பிரசன்னத்திலும் ஜபத்திலும் அன்புறவிலும் குடும்பத்தை கோயிலாக்குவோம். நம் இடைவிடா சகாய அன்னையின் அருளும் நம் ஆண்டவர் இயேசுநாதரின் ஆசீரும் நம் அனைவர் மேலும் என்றென்றும் எப்போதும் இருப்பதாக. ஆமென்.